அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் பாதையில் கடந்து செல்லும் போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. அருகிலுள்ள ஒரு கிணற்றில் இறங்கி அதன் நீரை பருகி மேலே வரும்போது ஒரு நாய் தாகத்தால் ஈரமண்ணை நக்கிக் கொண்டிருப்பதை காணுகிறார். தமக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்று நாய்க்கும் ஏற்பட்டிருப்பதாக தனக்குள் பேசிக் கொள்கிறார். பிறகு கிணற்றில் இறங்கி தமது காலணியை கிணற்றில் முக்கி தண்ணீரை நிரப்பி காலணியை தமது வாயால் பிடித்து கொண்டு மேலே ஏறி நாய்க்கு நீர் புகட்டுகிறார். இதனை கண்ட இறைவன் அவரை நன்றி பாராட்டி அவரின் பாவத்தை மன்னித்தான். இதை கேள்விப்பட்ட நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உயிரினங்கள் மீது கருணை காட்டுவதாலுமா நட்கொள்ளி கிடைக்கும் என வினவினார்கள். ஆம், ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் கருணை காட்டுவதனாலும் நட்கூலி கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு நீர் புகட்டுவதால் இறைவனே மனமு வந்து பாராட்டி பாவத்தை மன்னிக்கும் போது மனிதன் சக மனிதனுக்கு நீர் புகட்டுவதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும்! மாஷா அல்லாஹ், இறைவன் அதைவிட எந்தளவு பாராட்டுவான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் அத்தியாயம் 10:26 கூறுகிறது, நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி நன்மையும் மேலும் அதைவிட அதிகமாகவும் கிடைக்கும். அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது. அவர்கள் தாம் சுவனத்திற்கு உரியவர்கள், அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் என்று. மாஷா அல்லாஹ். எனவே நமது வீடுகளை அண்டி வரும் பறவைகள் மிருகங்கள் போன்றவைகளுக்காகவும் ஒரு பாத்திரத்தில் தினமும் நீர் வைப்பதால் எமது வாழ்வில் எது ஒன்றும் குறைய போவதில்லை. நன்மைகள் நிறைந்த இந்த மாதத்தில் மட்டுமல்லாது எல்லா நாட்களிலும் நன்மைகளை அள்ளிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.